இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மல்லிப்பொடி செய்ய போகிறோம். மல்லியில் சில மல்லிகளில் வந்து கரம்பை இருக்கும், அப்புறம் குச்சி குச்சியாக இருக்கும். இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நல்ல மல்லியாக வந்துடும். கருசக்காட்டு மல்லின்னு வாங்குங்க, அதுதான் நாட்டு மல்லி. வெள்ளை மல்லியெல்லாம் வாங்காதீங்க, அது ஹைப்ரிட் மல்லி, அது அவ்வளவுக்கு நல்லது இல்லை. அதனால் இந்த கருசக்காட்டு மல்லி இந்த மாதிரி கருப்பாக சின்ன சின்ன மல்லியாக இருக்கும், பெருமல்லி வாங்காதீங்க, தூள் விழுகாது. சின்ன சின்ன மல்லியாக இருக்கிறத வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வேணும்னா அடுப்பில் வச்சு சூடு வர எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதையும் நீங்கள் மிஷினில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சியில் போட்டு காமிக்கிறேன். நல்ல மணம் இருக்குது பாருங்க, இது மாதிரி நல்ல நைஸாக வருங்க. மிஷினில் அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வரும். இப்போ பாருங்க, நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் பாருங்க, நைஸாக தான் இருக்குது. இதை விட இனியும் கொஞ்சம் நைஸ் வேணும்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல நைஸ் பவுடராக கிடைக்குங்க. இதையும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் வராதுங்க, பூச்சி புழு எதுவுமே வராது. இது கெட்டு போகும், எக்ஸ்பைரி ஆகும், எந்த பயமும் வேண்டாம்.